சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் வத்தல் தாங்க. வெண்டைக்காய் வத்தல் போடுறது ரொம்ப சுலபம், எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். எல்லா வெண்டைக்காவை எடுத்துக்கோங்க, நடுத்தரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வத்தல் நல்லாயிருக்கும், முத்துனது வேண்டாம். அதை நல்லா அலம்பி நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து வெண்டைக்காவை இந்த பாருங்கள் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். இந்த மேல் காம்பை மட்டும் எடுத்துருங்க, மற்றது இந்த காம்பெல்லாம் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு தேவைப்படுற சைஸுக்கு நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த கீழ் காம்பை கட் பண்ண வேண்டாம், இந்த கீழ் காம்பை கட் பண்ணாமல் அதையும் நம்ம வறுத்துக்கலாம், காய வச்சு வறுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கு இல்லைங்களா, இந்த காம்பை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மேலே இருக்க அந்த காம்பை மட்டும் நறுக்கிக்கோங்க. அப்புறம் எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா இருக்கும். ரொம்ப நம்ம வெண்டைக்காய் அந்த மாதிரி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வத்தலில் மோரில் ஊற வச்சு, அதை தயிரில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து செய்யலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நறுக்கிட்டேங்க. எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து அப்படியே வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்ப்பாங்க, நான் அப்படி செய்யலை. இப்பயே நான் அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுருவேன். அளவாக உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப உப்பு போட்டிங்கன்னா கற்கும் வாயில் வைக்க முடியாது. அது கொஞ்சமாக தயிர், இதுக்கேற்ற மாதிரி தயிர் போடும். இது போதும். காய வச்சுமே இனி தயிரோ உப்போ எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே இது வந்து காய வச்சிடலாம். இது வந்து இப்படியே ஊறட்டும். அடுத்து நான் பண்ணுறது அவரைக்காய் கோவக்காய் வத்தல். மோர் மிளகாய் வத்தல் ஏற்கனவே நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அவரைக்காவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள் முத்துன அவரைக்காய் இருந்தாலும் நல்லாயிருக்கும், நீட்டு அவரைக்கான்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அது இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது எனக்கு இது தான் கிடச்சிது, சொத்தை இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கொத்தவரங்காய் மாதிரி தான் இதை நான் வந்து இதை வெந்நீர் வச்சுருக்கேன், சுட தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சோடனே அதில் உப்பு சேர்த்துட்டு இந்த அவரைக்காயும் சேர்த்துடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் அவரைக்காவை போட்டு சும்மா ஒரு கொதி வந்தால் போதுங்க, அப்புறம் வடிகட்டி எடுத்துடலாம். அவரைக்காய் நல்லா வந்து கொதிச்சு வரட்டுங்க, ஒரு கொதி கொதிக்கணும். கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணி வச்சுட்டு வடிச்சுட்டு மோரில் போட்டால் போதும். அப்புறம் இதே தான் ஆஸ் யூஷுவல் நம்ம வெண்டைக்காய் பண்ணுற மாதிரி தான், இது நல்லா கொதிச்சு வரட்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் வத்தல். கோவக்காய் வத்தலுக்கு நீங்கள் வந்து வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே உங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி போட்டுருங்க. இது வந்து மெதுக்கு வத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேஸ்ட்லேயே இருக்கும், நல்லாவே இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இந்த சைடும் இந்த சைடும் இந்த சைடும் கட் பண்ணிவிட்டு ஓரளவு பழுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, போடலாம் இதுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி சில பேர் வந்து என்ன செய்வாங்க, இந்த வத்தலை வந்து இப்படி குறுக்கால கோடு போட்டு இப்படி நீல நீளமாக அப்படியும் செய்யலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல நிலமாகவும் நறுக்கிடலாம், இதையும் தட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நான் நறுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் காம்பு, இந்த பக்கம் காம்பு எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீளமாக போட்டால் நமக்கு சீக்கிரம் காஞ்சிரும். அவரைக்காய் நல்லா கொதி வந்துருச்சுங்க, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லாயிருக்கும் இது எல்லாமே, நம்ம காய வச்சு எடுத்துகிட்டா குழம்புக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதம் மோர் சாதத்துக்கு வறுத்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இது இப்படியே இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா அதை வடிகட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி குடமிளகால கூட போடலாங்க, நல்லாயிருக்கும். குடமிளகால குட்டி குட்டி குடமிளகா கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து அதை அப்படியே முழுசு முழுசாகவே அந்த பக்கம் சைடு சைடு குத்தி விட்டுட்டு நம்ம அதையும் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதை முழுசு முழுசாக அது காஞ்சோன்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிடும். அந்த ஸ்டேஜில்
இந்த மாதிரி மோர் கலந்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நறுக்கிட்டு உங்களுக்கு காம் அவரைக்காய் வடிகட்டி எடுத்துட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காய், இதையும் தோட்டத்துக்காக நறுக்கிறேன். அதையும் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம இதில் நீங்கள் வத்தல் போடும்போது பார்த்தீங்கன்னா மோர் மிளகாக்கு மட்டும்தான் நிறையா தயிர் ஊற்ற வேண்டி வரும். இதுக்கெல்லாம் சும்மா நீங்கள் கெட்டி தயிர் சும்மா 2 ஸ்பூன் எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றினா போதுங்க. இதுக்கேற்ற மாதிரி கோவக்காய் இது உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பெசரி வச்சுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் மத்தியானம் போடுறேன் இல்லைங்களா, ராத்திரி முழுக்க அப்படியே இருக்கும். மறுநாள் காலையில் எடுத்து ஒரு துணியிலையோ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ போட்டு காய வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு கோவக்காய் வத்தல் ரெடி ஆகிடும். இப்போ இதை வச்சு வச்சுக்கலாம். இப்போ கோவக்காய் வத்தலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவரைக்காய். பார்த்திங்கன்னா அவரைக்காய் வேக வச்சு எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இதுக்கும் அப்படி தான், ரொம்ப மோரெல்லாம் தேவையில்லை, லைட்டாக போட்டால் போதும். நான் இதுக்கே எடுத்துருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுறேன். அதே மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக உப்பு அவ்வளோதான் தேவைப்படும். அதுக்கு போட்டு நல்லா பெசரி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவரைக்காய் வத்தலும் ரெடி ஆகிருக்கு. அதாவது இதை இப்படியே ஊறணும். ஊறினோன்னு காலையில் எழுந்து காய வச்சு எடுத்தால் போதும். இது வெண்டைக்காய் கோவக்காய் வெறும் காய வச்சு எடுத்தால் போதுங்க. ஒரு 2 நாள் 3 நாள் அடிக்கிறவைகளுக்கு பார்த்து நல்லா மூறு மூறுன்னு உடையிற அளவு காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மோர் மிளகாய், அதாவது இப்படி நீளமாக கீழினா போதும் பாருங்கள். இப்படி பண்ணு, அதே போல் இப்படி கட் பண்ணிங்கன்னா போதும். எவ்வளோ மிளகாய் வேணாலும் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை பாருங்கள், இதை வச்சு இப்படி இப்படி குத்தி விட்டிங்கன்னா போதும், ஈஸியான வேலை முடிஞ்சிடும். இல்லை இப்படி கீறுங்க. இப்போ இப்படி கீறும்போது நல்லா மோர் வந்து உள்ளே இறங்கி இருக்கும். நான் வந்து மோரை அடித்து ஊற்ற மாட்டேன், அப்படியே கெட்டி தயிர் தான் ஊற்றுவேன். நல்லாயிருக்கும், காரமே இருக்காது. எவ்வளோ பெரிய காரமாக இருந்தாலும் இந்த மோர் ஊற்றும் போதும் அது இதுவாகிடும். நான் கிட்டத்தட்ட 1/2 கிலோ மிளகாய் ஏற்கனவே மிளகாய் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி அப்படி இல்லைன்னா இது முடியல அப்படின்னா ஏதாவது ஷார்ப்பான இதை வச்சு இப்படி கீறி விட்டுப்பாங்க. இப்படி இப்படியே குத்தி விட்டிங்கனாலும் அது ஓடிடும். இதோ இந்த மாதிரி செஞ்சு விட்டிங்கன்னா காம்போடு தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்படி விட்டு விட்டிங்கன்னா போதும். நான் இதை எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தஞ்சாவூர் மிளகான்னு கிடைக்குங்க, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள். இதை விட நல்லா குட்டி சைஸில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் போடுறதுக்கு. அது இன்னும் சீசன் வரலை, இப்போ தான் மெது மெதுவாக வந்துட்டுருக்கு. அது கிடச்சா போடுங்க. நான் வந்து அதனால தான் ரொம்ப குட்டி மிளகாவாக வந்து காய்கறமாட்ட சொல்லி வச்சு வாங்கினேன். அது இன்னும் சீசன் இப்போ தான் மெதுவாக வந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மிளகாவையும் நான் வந்து கீறி எடுத்துட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. போட்டுட்டு நல்லா குழம்பு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உப்பு போடுறதுனால நம்ம இதை வந்து இந்த ப்ராசஸ் 2-3 நாள் பண்ணுவோம். அதாவது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தயிரில் ஊற வச்சு நைட்டு ஊற ஓவர் நைட் இருக்குங்களா, மறுநாள் இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். இதுலேருந்து எடுத்து துணியில் போட்டோ தட்டில் போட்டோ உணர்த்திடுவோம். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வெயிலில் காய வச்சு மறுபடியும் நம்ம இந்த ப்ராசஸ்ஸை அகைன் அண்ட் அகைன் பண்ணிகிட்ருக்கணும். 3 நாள் இந்த தயிர் இருக்க வரைக்கும் பண்ணிகிட்ருக்கணும். நான் 1/5 ஸ்பூன் தயிர் போடுறேன். ரொம்ப டேஸ்டி இருக்கும். பெருங்காயம் வேணும், பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தயிர் கெட்டி தயிர் செய்யறீங்க, அடித்து சேர்க்காதீங்க. இந்த மாதிரி கெட்டி தயிர் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். மிளகாய் காரமே எடுக்காது. 10 வயசு குழந்தை கூட வெறும் வயலில் சாப்பிடலாம், அந்த அளவு ருசி இருக்கும். இந்த தயிரில் ஊறும்போது எவ்வளோக்கு எவ்வளோ தயிர் ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அளவு நல்லாயிருக்கும். இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான்.
பாருங்கள் நல்லா குளிக்க எடுத்துருங்க. அதே போல் அவரைக்காவில் பாருங்கள் தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் தண்ணியில் ஊறுதும் இல்லை, இந்த ஓவர் நைட்டு இன்றைக்கி நைட்டு ஊறுதுங்களா, அதே போதும் நமக்கு. அதோட வெண்டைக்காய் அதையும் நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. இந்த பிசு பிசு தெரிக்கன்னு கவலைப்படாதீங்க, வெயிலில் காய காயாக அதோட பிசு பிசுப்பும் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நாலு வகை வத்தல் நம்ம ஊற வச்சிட்டோம். இது வெயிலில் காய வைக்கிறது மட்டும்தான் பாருங்கள். பாருங்கள் இப்போ இதில் தண்ணி விட ஆரம்பித்தாச்சு இந்த அவரைக்காய். இந்த அவரைக்காய் தண்ணி விட ஆரம்பிச்சதுன்னா கூட நீங்கள் முதல் நாள் போட்டுட்டு கூட அடுத்த நாள் அதே தண்ணியில் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் கீழே ஊற்றிக்கோங்க. வேறு வத்தலும் அதில் இதில் போட்டிங்கன்னா ஸ்மெல் வரும். அடுத்தது பாருங்கள் வெண்டைக்காய் வத்தல், மோர் மிளகாய், கோவக்காய். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி வத்தல் போட்டு அடிச்சுக்கிட்டோம்னா அந்த சீசனில் நமக்கு காய் இல்லாத நேரத்தில் டக்குன்னு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து புளிக்குழம்புல கூட இந்த மாதிரி காய்கறிகளை போட்டுடலாம். மோர் மிளகாவை தவிர்த்துனா இந்த மிளகாய் வந்து ஊசி மிளகாய்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இது வந்து கத்திரிக்காய் வத்தல். இது பாருங்கன்னா இதெல்லாம் கத்திரிக்காய் வத்தல். இது பார்த்திங்கன்னா மோர் மிளகாய், ஊசி போல் இருக்குங்க அந்த மோர் மிளகாய். இது வந்து கொத்தவரக்காய் வத்தல். அது எனக்கு இன்றைக்கி கிடைக்கல, அதனால் அது காட்ட முடியல. அது ஏற்கனவே ஒரு வாட்டி நான் காமிச்சிருக்கேன், கொத்தவரங்காய் வத்தல் காஞ்சது. இது பார்த்திங்கன்னா பாருங்கள் மோர் மிளகாய் பாருங்கள், நல்லா ஊசி மிளகாய்னு இருக்கலாம். அது ரொம்ப கஷ்டம், அது மாதிரி வாங்காதீங்க. இல்லாத பட்சத்துக்கு நான் வாங்கினேன், இப்போ காலியாக எடுத்து எல்லாம். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, தயிராக செய்கிறங்க, மோராக சேர்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் வத்தலை வந்து அப்பப்போ எடுத்து காய வைக்கணும். காய வைக்கும் போதே நல்லா முறு முறுன்னு உங்களுக்கு உடஞ்சி காயணும். இதுதான் இது நல்லா உடையும், அந்த அளவு காய வச்சாதான் உங்களுக்கு வத்தல் எல்லாமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு வருஷம் என்னங்க, ரெண்டு வருஷம் வரைக்கும் இந்த வத்தல் வந்து கெடாமல் இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி காய் இல்லைனா கூட கவலைப்படாமல் இந்த மாதிரி வத்தலை போட்டு வச்சுட்டிங்கன்னா யூஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.